படத்தோட ஓபனிங்ல ஒரு ரிப்போர்ட்டர் தன்னோட சிஸ்டருக்காக குக் கிராமத்துல இருக்க பிளாக் ஃபாரஸ்டுக்கு வந்திருக்கான். இப்ப இவன் வாட்டர் மான்ஸ்டர்னு சொல்லக்கூடிய வாட்டர் மங்கிய தேடுறான். அத பாத்துட்டான், அது குரங்கு மாதிரியும் இல்ல, மனுஷன் மாதிரியும் இல்ல, ஏதோ ஒரு கலப்பினம் போல அத போட்டோ எடுக்கிறான். அந்த வாட்டர் மங்கி அவனை அட்டாக் பண்ணுது. அங்க சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவ அந்த ரிப்போர்ட்டரோட சிஸ்டர், பேரு ஜியா. அவ பிரதரை தேடி இந்த கிராமத்துக்கு வந்திருக்கா. வழியில ஒரு ஃபேமிலிய பாக்குறா. அவங்க வாட்டர் மங்கியோட சிலை கிட்ட என்னோட பையன் பண்ண தப்ப மன்னிச்சிருன்னு மன்னிப்பு கேக்குறாங்க. அந்த கிராமத்துல வாட்டர் மங்கிய கடவுளா பாக்குறாங்க. அந்த ஊர் வழக்கம் படி வாட்டர் மங்கிய பத்தி தப்பா பேசினாலோ இல்ல மதிக்கலனாலோ அவங்கள அந்த மங்கி கொன்னுறோம். அது போக அது சபிச்சா எல்லாமே நாசமாயிரும்னு ஒரு நம்பிக்கையும் அங்க உண்டு. இவங்கள கடந்து ஜியா போறா. அங்க சில பேர் சவ ஊர்வலத்து சடங்கு பண்ணிக்கிட்டே நடக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்துல குறுக்க யாரும் வரக்கூடாது. குறுக்க வந்ததும் இல்லாம இவ டெட்பாடி கிட்ட இருக்க ஒரு மெடலை பாக்குறா, அதை எடுக்கவும் செய்யறா. இதனால சடங்கு நடத்துற பூசாரி பொண்ணு கோவப்படுறா. குறுக்க வந்தது இல்லாம பணத்தை தொடறியான்னு கேக்குறா. அப்ப ஜியா அவளோட கதையை சொல்றா. அவ 6 வயசா இருக்கும் போது சவப்பெட்டிக்குள்ள நதியில மிதந்துகிட்டே போயிருக்கா. அத ஒரு போலீஸ்காரன் பார்த்து அவளை வளர்த்திருக்கான். இப்ப நான் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன். எனக்கு கடந்த 2 மாசமா லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல அட்ரஸோ பேரோ இல்ல. ஆனா அது இந்த கிராமத்துல இருந்து வந்திருக்குன்னு தெரிஞ்சுகிட்ட என்னோட பிரதர், அதாவது வளர்ப்பாப்பாவோட பையன், இந்த ஊருக்கு வந்தான். ஆனா அவனையும் காணோம், அதனாலதான் நான் இங்க வந்தேன். இது என்னோட பிரதரோட மெடல், இது எப்படி பணத்தோட கையிலன்னு கேக்குறா. பட் அங்க இருக்கிறவங்களுக்கு அத பத்தி எதுவும் தெரியாது. அப்ப அந்த ஊர் மேயர் வர்றான். அவன் வந்து பிரச்சனையை பேசி சமாளிக்கிறான். நாங்க போலீஸ் ஹெல்ப்போட உங்க பிரதரை கண்டுபிடிக்க முயற்சி பண்றோம்னு ஜியாவை கூப்பிட்டு போறான். ஜியாவை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு மேயருக்கு இருக்கு. ஏன்னா ரெண்டு பேருமே கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ். ஜியா அவனோட போகும்போது வாட்டர் மங்கினா என்னன்னு மேயர் கிட்ட கேக்குறா. அதுக்கு மேயர் என்ன சொல்றான்னா, அது ஒரு கட்டுக்கதை, ஆனா இங்க இருக்கிற மக்கள் அது காட்டுக்குள்ள இருக்கிற நதியில இருக்கிறதா சொல்றாங்க. அத கடவுளா பாக்குறாங்க, பூஜை பண்றாங்க. வாட்டர் மங்கி யாராவது தப்பா பேசிட்டா அது அவங்களை கொன்னுரும்னு நம்புறாங்கன்னு சொல்றான். பேசிக்கிட்டே ரிப்போர்ட்டர் தங்கி இருந்த காட்டேஜுக்கு ஜியாவை கூப்பிட்டு வந்துட்டான். அவனை கடந்த 2 நாளா யாரும் பாக்கலன்னு சொல்றான். அவ உள்ள போகும்போது ரிப்போர்ட்டர் நெகட்டிவ் டெவலப் பண்ணி தொங்க விட்டுருப்பான். அதுல இருந்த போட்டோல இருக்கிறவனை சவ ஊர்வலத்தப்ப பாத்துப்பா. அவனை பத்தி கேட்டு தெரிஞ்சுகிட்டு அங்க ஒரு கபோர்ட் இருக்கு, அத மேயர் ஹெல்ப்போட நகர்த்தி பாக்குறா. அதுக்குள்ள ஒரு ரூம் இருக்கிறது இவளுக்கு தெரிய வருது. அந்த கரையில மட்டும் ஏதோ கெட்டநாத்தம் அடிக்குது. அதுக்கப்புறம் ஜியா வெளியே எட்டி பாக்கும்போது ஒரு கிணறு இருக்கிறத பாக்குறா. அங்க யாரோ படையல் வச்சுக்கிறதையும் பாக்குறா. பொழுது போயிட்டதால ஜியா அந்த காட்டேஜ்லயே தங்கலாம்னு முடிவு பண்றா. இப்ப அவளுக்கு கனவு மாதிரி ஒண்ணு வருது. அவ தங்கி இருக்கிற இடத்துக்கு நதியில இருந்து தண்ணி வந்து அங்க நிரம்புது. அது போக அவ படுத்திருக்க பெட்டுக்கு கீழே ஏதோ வித்தியாசமான உருவம் இருக்கு. அது என்னன்னு பாக்க ஜியா ட்ரை பண்ணும் போது அவ ஒரு ஃபேமிலிய பாக்குறா. ஒரு பொண்ணு, ஒரு பையன், அம்மா அப்பான்னு மொத்தம் 4 பேரு. அவங்களுக்கு பின்னாடி முகமுடி போட்டுக்கிட்டு ஒருத்தன் வர்றான். அதுல அம்மா ஒரு கல்லை யார்கிட்டயோ கொடுக்கறா. ஆனா அதுக்குள்ள ஜியா கனவு களைஞ்சு எந்திரிச்சிட்டா. அவளுக்கு ஏதோ காலடி தடங்கள் அங்க தெரிய அத ஃபாலோ பண்ணா அது நேரா கபோர்டு கிட்ட கொண்டு போகுது. அங்க ஒரு பையன் ஒளிஞ்சிருக்கான். இவன் பேரு லூ. அவன் பயந்து போயிருக்கான். வாட்டர் மங்கி என்னோட ஃபேமிலிய கொன்னுருச்சு, என்னையும் கொன்னுரும்னு சொல்ல ஜியா அவனை வெளியே கூப்பிட்டு சாப்பாடு தர்றா. சாப்பிட்டுகிட்டே இருந்த லூ சந்தோஷப்பட்டு ஜியாவை அக்கானு கூப்பிடுறான். திடீர்னு ஃப்ளூட் வாசிக்கிற சத்தம் அங்க கேக்க லூ பயப்படுறான். வாட்டர் மங்கி வரப்போகுதுன்னு சொல்றான். ஜியாக்கு கூட ஏதோ விஷுவல் வந்து போகுது. என்னன்னா யாரோ ஷார்ப்பான கொக்கிய வச்சிருக்கிற மாதிரியும் மீன் தூண்டில போட்டு ஏதோ ஒன்னு பிடிக்கிற மாதிரியும் விஷுவல் வந்து போகுது. அடுத்த நாள் காலையில ஜியா போட்டோல பார்த்தால அவனோட ஹோட்டலுக்கு போறா. ஆக்சுவலா படத்தோட ஸ்டார்டிங்ல செத்து போன பொணம் இவனோட தம்பி தான். அதாவது அந்த மெடல் எப்படி அவனோட தம்பி கிட்ட வந்ததுன்னு கேக்கத்தான் இவ வந்திருக்கா. ஆனா அவன் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறான். அது போக எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறான். அந்த ஹோட்டல்ல சாப்பிடறதுக்கு ஒரு வயசானவர் வந்திருக்காரு. இவரு தான் அந்த ஊர் தலையாரி மாதிரி. இவரை பார்த்துட்டு லூ ஜியா கிட்ட சொல்றான். அதனால ஜியா அவர்கிட்ட போய் ரிப்போர்ட்டரை பத்தி கேக்குறா. அதுக்கு அவரு ஒண்ணுமே சொல்லாம வெளியே அனுப்பிடுறாரு. அதனால ரிப்போர்ட்டர் எடுத்த போட்டோவை ஹோட்டல்காரன் கிட்ட வச்சுட்டு ஜியா கிளம்புறா. ஜியா லூ கிட்ட வாட்டர் மங்கி எப்படி இருக்கும்னு கேக்குறா. அத பாக்குறவங்க செத்துருவாங்க, அதனால அது எப்படி இருக்கும்னு தெரியாதுன்னு சொல்றான். அப்போ வாய் பேச முடியாத ஒரு அம்மா ஜியா பக்கத்துல வர அவளோட ஹஸ்பண்ட் அவளை உள்ள எடுத்துக்கிட்டு போறான். லூ ஜியா கிட்ட என்ன சொல்றான்னா, வாய் பேச முடியாத அந்த லேடி ஒரு பைத்தியம்னும் அவளோட ஹஸ்பண்ட் அவளை பாத்துக்கிறதா சொல்றான். அது போக அவ ஹஸ்பண்ட் ஒரு சவப்பெட்டி செய்யறவன் சொல்றான். இதை கேட்டதும் ஜியா காட்டேஜுக்கு வந்து ரிப்போர்ட்டர் எடுத்த போட்டோவை செக் பண்றா. அதுல அந்த லேடி இருக்கா. அதே சமயம் ஹோட்டல் ஓனர் ஜியா காட்டேஜுக்கு வர்றான். அவனோட தம்பி மெடல ரிப்போர்ட்டர் கிட்ட இருந்து திருடல, ரிப்போர்ட்டர் தான் அவனுக்கு கிஃப்டா கொடுத்தான். இந்த அவனோட பிரதரோட கேமரா. ரிப்போர்ட்டர் வாட்டர் மங்கிய பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண போனா அவன் காணாம போயிட்டான். அதனால என்னோட தம்பி அவனை தேடி போனா, ஆனா அவனும் செத்து போயிட்டான். அவனோட பணத்துக்கு பக்கத்துல இந்த கேமரா இருந்துச்சு. வாட்டர் மங்கிய மதிக்கலன்னா இப்படித்தான் ஆகும்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். ஹோட்டல் ஓனர் காட்டு வழியா நடந்து போய்கிட்டு இருக்கான். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அவன் யாரையோ அங்க பாக்குறான். அது வாட்டர் மங்கியான்னு சரியா தெரியல. ஆனா அவனை துரத்த ஆரம்பிக்க அவனும் ஓடு.
சொல்றான். நிஜமாவே வாட்டர் மங்கி தான் துரத்துது. அவன் வேகமா ஓடி போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். ஆனா வாட்டர் மங்கி அந்த மரபந்துக்குள்ள அவனை இழுத்துட்டு போய் சோழிய முடிச்சிருது. இந்த பக்கம் ஜியா கேமரால இருந்த நெகட்டிவ டெவலப் பண்றா. அதுல மங்கி ஃபேஸ் விழுந்திருக்கு. அதை பார்த்து லூவும் பயப்படுறான். அடுத்த சீன்ல ஹோட்டல் ஓனரோட ஒய்ஃப் ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்றா. ஆனா வாட்டர் மங்கி தான் அங்க வருது. அவளோட கதையையும் முடிச்சிருச்சு. அடுத்த நாள் காலையில அந்த ஊர் மக்கள் ஹோட்டல் ஓனர் டெட் பாடிய குளம்பாண்டாக்குள்ள மிதக்கிறத பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சடங்கு செய்யப்படுது. இத பார்த்த ஜியா வருத்தப்படுறா. ஹோட்டல் ஓனர் சொன்ன மாதிரி வாட்டர் மங்கிய பத்தி தப்பா பேசினா செத்து போயிருவாங்க போலேன்னு ஜியா கவலைப்படுறா. அதனால லூவ தன்னோட இருக்க வேணாம்னு ஜியா சொல்றா. ஏன்னா வாட்டர் மங்கியால அவனுக்கு ஆபத்து வரும்னு சொல்றா. ஆனா அவன் எனக்கு யாருமே இல்லன்னு அழுகுறான். அதனால ஜியா நம்ம கூடவே இருக்கட்டும்னு முடிவு பண்றா. அதே சமயம் யாரோ வந்து கபோர்டுக்கு பின்னாடி இருக்கிற ரூம்ல ஒளிற மாதிரி தெரியுது. ஜியா போய் பாக்குறா. மறுபடியும் அங்க கெட்ட நாத்தம் வீசுது. லூ ஒரு ஓல்டு லேடிய பாக்குறா. அவளும் பயந்து போயிருக்கா. அவளோட ஹார்ட் பீட்ட கேட்டதுக்கு அப்புறம் அது பேய் இல்ல சாதாரண காட்டுவாசிதான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஜியா அந்த லேடியோட காலுக்கு மருந்து போடுறா. ஏன்னா கால்ல நிறைய காயங்கள் இருக்கு. இதுக்கு காரணம் யாரோ அவளை சித்திரவதை பண்ணிருக்காங்க. அந்த ஓல்டு லேடி கையில ஒரு கல் இருக்கு. இந்த கல்லு தான் ஜியா கிட்ட இருந்தது. இதை எடுத்துக்கிட்ட தான் ரிப்போர்ட்டர் இந்த ஊருக்கு வந்தான். அதுல ஷூஷங் எழுதி இருக்கு. அதை பார்த்தலு இந்த மாதிரி கல்ல ஒருத்தனால ரெடி பண்ண முடியும்னு அவன் பேர சொல்றான். அதனால அவங்க ஸ்டோன் மேக்கர் கிட்ட போறாங்க. அவங்க கிட்ட அந்த கல்லை காட்டி இதை நீங்க பண்ணீங்களா, யாருக்காக பண்ணீங்கன்னு கேக்குறா. ஆனா அவனும் எதையுமே பேசாம வேலையை பாக்குறான். ஏன்னா வாட்டர் மங்கிய பத்தி பேசினதால அவனோட பேத்திக்கும் உடம்பு சரியில்லாம போயிருச்சு. அவளோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இதுக்கு எல்லாருமே வாட்டர் மங்கி சபிச்சதுதான் காரணம்னு சொல்றாங்க. ஜியா அவளை செக் பண்ணிட்டு இது வெறும் மலேரியா தான், மருந்து கொடுத்தா சரியாயிரும்னு அவளும் மருந்து தர்றா. உண்மையிலேயே மலேரியா குறைஞ்சு அவ சரியாயிட்டா. இத பார்த்த ஸ்டோன் மேக்கர் சந்தோஷப்படுறான். அங்க வாய் பேச முடியாத லேடியும் இருக்கா. அவ ஜியாவை நல்லா உத்து பாக்குறா. ஜியா கிளம்பி போகும்போது பின்னாடியே வந்து அவ கையில நியூஸ் பேப்பர் இருக்கிறதையும் அதுல ஜியா போட்டோவை போட்டு அவளோட ஒர்க்குக்காக பாராட்டி இருக்காங்க. இத பார்த்த வாய் பேச முடியாத லேடி தான் ஜியாக்கு எம்டி லெட்டர் அனுப்பி இருக்கா. அதனால தான் ரிப்போர்ட்டர் அது யாருன்னு பாக்க இங்க வந்து காணாம போயிட்டான். இப்ப அந்த லேடி சைகையில சில விஷயங்களை சொல்லிட்டு தரையில கிணத்தோட படத்தை வரைஞ்சிட்டு கிளம்புறா. இத பார்த்த ஜியா கிணத்துல ஏதோ விஷயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறா. கிணத்துக்கு பக்கத்துல ஒரு குகை இருக்கு. அங்க லூவோட போறா. போய் பார்த்தா ரிப்போர்ட்டரோட டெட் பாடி அங்க இருக்கு. அத பார்த்த ஜியா கதறி அழுகுறான். தனக்காக இங்க வந்து சின்ன வயசுலயே செத்து போயிட்டானேன்னு கஷ்டப்படுறா. இன்னொரு பக்கம் தனியா போய்கிட்டு இருக்க வாய் பேச முடியாத பொண்ண ஒருத்தின் தொட பாக்க அங்க வாட்டர் மங்கி வருது. பாரபட்சமே பாக்காம ரெண்டு பேரையும் அது கொன்னுருச்சு. அந்த பக்கம் ஜியா அழுது முடிச்சுட்டு ரிப்போர்ட்டர் பாடியை செக் பண்றா. அவனோட உடம்புல இருக்கிற கீறல்கள் சாதாரண மனுஷனால உருவாக்கி இருக்க முடியாது. அது யாருன்னு தெரிஞ்சுக்க வாய் பேச முடியாத லேடிய பாக்க வர்றா. ஆனா அவ செத்து தொங்குறத பார்த்து ஃபீல் பண்றா. இப்ப செத்து போன எல்லாரோட சடங்கு வாங்க முடியுது. ரிப்போர்ட்டர் சடங்கையும் சேர்த்து முடிச்சுட்டு வாட்டர் மங்கிய பிடிச்சே தீரணும்னு முடிவு பண்றா. ஏன்னா வாட்டர் மங்கி தான் எல்லாத்தையும் கொள்ளுது. லூ வாட்டர் மங்கி இருக்கிறதா நம்புற பிளாக் ஃபாரஸ்ட் காட்டுக்குள்ள இருக்கிற நதிக்கரைக்கு கூப்பிட்டு போறான். அதுக்குள்ளயும் இறங்கிட்டாங்க. அங்க ஒரு சவப்பெட்டி, அதுல ஒரு பணம் இருக்கு. அதோட சாம்பிள் அவ எடுத்து வச்சுக்கிறா. அப்ப ஃபுளூட் சவுண்ட் கேக்குது. ஜியாக்கு ஏதோ விஷுவல் வந்து வந்து போகுது. அதே சமயம் வாட்டர் மங்கி அங்க வருது. இவளால கரெக்டா குறிவைக்க முடியல. அது ரொம்ப வேகமா இருக்கு. அது லூவ குறிவைக்க ஜியா அவனோட சேர்ந்து குனிஞ்சு தப்பிச்சிடறா. இப்ப மங்கி ஜியா மேல பாஞ்சு அவளை தண்ணி பக்கம் தள்ளி விட்டு சடைய பிடிச்சு இழுக்குது. ஆனா லூ அவளோட காலை பிடிச்சுகிட்டதால தண்ணியில விழாம ஜியா சமாளிச்சுக்கிட்டே தலையில துப்பாக்கியில சுடுறா. இதனால தண்ணியில இருந்த மங்கி அடிபடுது. அதுவும் ஓடிருச்சு. அந்த வில்லேஜ் தலையாரி வந்து ரெண்டு பேரையும் பிடிக்கிறான். ஏன்னா வாட்டர் மங்கி அவமதிச்சிட்டாங்க. அதோட இடத்துக்கே போய் அதோட கோவத்தை தூண்டிட்டாங்கன்னு சொல்றான். இதுக்கு பரிகாரமா ஜியாவை பழி கொடுக்கணும்னு தலையாரி சொல்ல, பட் மேயர் வந்து அவங்கள தடுக்கிறான். ஒருவேளை ஜியா செத்துட்டா கவர்மெண்ட் நம்மள சும்மா விடாதுன்னு சொல்றான். ஆனா தலையாரி விடமாட்டேங்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, இவ பாட்டு மங்கி அவமானப்படுத்திட்டு போயிருவா, நம்ம ஊர் மக்கள் தான் அநியாயமா சாகணும்னு கோவத்துல பேசுறான். இத பார்த்த ஜியா கவலைப்படுறா. அவளோட துப்பாக்கி எடுத்து வாட்டர் மங்கி சிலையை சுட்டு உடைக்கிறா. இத பார்த்த மக்கள் சிலைக்கு முன்னாடி குனிஞ்சு மன்னிப்பு கேக்குறாங்க. அப்ப ஜியா, நான் அந்த குரங்க பிடிக்கிறேன், இந்த முறை எனக்கு என்ன ஆனாலும் இந்த வில்லேஜ் பொறுப்பு இல்ல, என்ன போக விடுங்கன்னு சொல்றா. அத கேட்ட மேயர் அவ சொன்னதை எழுதி கையெழுத்து வாங்கிடுறான். ஏன்னா அவன் கவர்மெண்ட்டுக்கு பதில் சொல்லணும். அதனால அடுத்த சீன்ல ஜியா லூவோட நதிக்கரைக்கு வர்றா. அங்க ஸ்டோன் மேக்கர் ஒரு ஆளை கூப்பிட்டு ஜியாவை பாக்க வர்றான். அந்த ஆளு ஜியாவை தரைக்கடியில இருக்கிற குகைக்கு கூப்பிட்டு போறான். அங்க ஒரு டீம் வாட்டர் மங்கிய வெறுக்கிறவங்களா இருக்காங்க. அவங்க ஜியாக்கு ஹெல்ப் பண்றதா சொல்றாங்க. அவங்க சூசங்னு ஒரு லேடிய பத்தி சொல்றாங்க. அந்த பேரு தான் கல்லுல எழுதி இருந்தது. அவங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டர் மங்கிய பிடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு மெக்கானிசத்தை உருவாக்கி வாட்டர் மங்கிய பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி மெக்கானிசத்தை மறுபடியும் உருவாக்கினா பிடிக்க முடியும்னு நம்புறாங்க. இவங்கையும் இவ்வளவு தீவிரமா இருக்காங்கன்னா ஒவ்வொரு வருஷம் ஒரு சில குழந்தைகள் காணாம போறது இந்த ஊர்ல வழக்கமா இருக்கு. அப்படித்தான் லூவ கடத்த வாட்டர் மங்கி ட்ரை பண்ணும் போது பேரண்ட்ஸ் அவனை காப்பாற்ற முயற்சியில செத்து போயிருக்காங்க. இதுக்கு முடிவு கட்ட மங்கிக்கு முடிவு கட்டணும்னு ரெடியா இருக்காங்க. ஜியா அவங்களுக்கு அந்த மெக்கானிசத்தை செட் பண்ண ஹெல்ப் பண்றா. அந்த குகையில மங்கி பிடிச்சு அடைக்கிறதா பிளான். ஜியா கூட சூசங்க இருக்கா. அவ எப்ப பார்த்தாலும் குயின்னு ஜியாவை கூப்பிடுறா. குயின்ங்கிறது அந்த ஓல்டு லேடியோட பொண்ணு. இவங்க எல்லாரும் அந்த மெக்கானிசத்தை ரெடி பண்ணிட்டாங்க.
அப்ப ஜியா மங்கியோட பிளட்டையும் சாம்பிளையும் நதியில இருந்து எடுத்த டெட் பாடியோட சாம்பிளையும் சிட்டியில இருக்கிற லேபுக்கு டெஸ்டுக்கு அனுப்புறா. ஜியா அந்த நதிக்கு போறா. அந்த மங்கி சத்தமே இல்லாம பக்கத்துல வந்து நிக்குது. ஜியா டிராகரை வச்சு மங்கிய குத்துறா. அது அத பொறுமையா அவளோட கைய பிடிச்சு எடுத்து விடுது. அவளுக்கு என்னமோ ஆகுது. அதை பார்த்த மத்தவங்க ஜியாவை தண்ணியில இருந்து வெளியே இழுக்கிறாங்க. மங்கி நதியை விட்டு வெளியே வருது. ஜியாவை ஃபாலோ பண்ணுது. மங்கிய நிப்பாட்ட டிராப் ஓபன் பண்றாங்க. ஆனா அது ஸ்கேட்டிங்ல பிரேக் போட்டு தப்பிச்சிருது. மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்குது. ஜியாவை பார்த்து அவளை நோக்கி பாயுது. இந்த தடவையும் அவங்க ஜியாவை காப்பாத்துறாங்க. ஒரு வழியா அதை குகைக்குள்ள வர வச்சுட்டாங்க. எல்லாரும் அவங்கவுங்க பொசிஷன்ல ரெடியா இருக்காங்க. மங்கி கோட தாண்டினதும் டிராப் அது மேல வீச பாக்குறாங்க. ஆனா மெக்கானிசம் பிரேக் ஆகி பிளான்ட் சொதப்புது. இதனால மங்கி ஈஸியா அங்க இருக்கிறவங்களை அட்டாக் பண்ணுது. எல்லாரையும் அடிக்குது. ஜியா அதோட கவனத்தை திசை திருப்பி பிளான் பிக்கு அனுப்புறா. இப்ப ஜியாவும் மங்கியும் மோதிக்கிறாங்க. ஜியாவை அது தூக்கி வீசுது. அவளுக்கு ஒரு விஷுவல் வந்து போகுது. ஒரு லேடி ஒரு குழந்தைய சவப்பட்டியில போட்டு அடைக்கிற மாதிரி அந்த விஷுவல். இப்ப ரியாலிட்டியில வாட்டர் மங்கி ஜியா பக்கத்துல வருது. அப்ப சூஷங் ஒரு பாட்டு பாட வாட்டர் மங்கி ரிலாக்ஸ் ஆகுது. அந்த பாட்டை கேட்டதும் ஜியாக்கு மறுபடியும் விஷுவல் வருது. அதுல சூஷங் எங்கா இருக்கா. அவளோட பொண்ணான கியூன தம்பிய கூப்பிட்டு ஓட சொல்றா. ஜியா விஷுவல்ல ஏன் சூஷங் வர்றான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். ரியாலிட்டியில எல்லாரும் சேர்ந்து வாட்டர் மங்கி பிடிச்சிட்டாங்க. ஜியா விஷுவல்ல மாஸ்க் போட்ட ஒருத்தன் வர்றான். இப்ப ரியாலிட்டியில வாட்டர் மங்கி பிடிக்கிறதுல மேயரும் கூட இருந்திருக்கான்னு தெரிய வருது. அடுத்த சீன்ல ஜியாக்கு லெபார்டரி டெஸ்ட் ரிசல்ட் வருது. அதுல டெட் பாடியில ஓபியம் இருந்ததுன்னு போட்டிருக்கு. அப்படின்னா அந்த ட்ரக்க கடத்துறது வேற யாரும் இல்ல, மேயரும் அந்த தலையாரியும் தான். அந்த பக்கம் மேயர் வாட்டர் மங்கி பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கு எதிரா இருந்தவங்களையும் கொன்னுட்டான். இப்ப ஜியாவை பிடிக்க வந்துகிட்டு இருக்கான். இத பார்த்து ஜியா லூவா ஸ்டோன் மேக்கர் கிட்ட போக சொல்லி அனுப்பிச்சிடுறா. பிளாக் ஃபாரஸ்டுக்கு அவங்கள வர சொல்லுன்னு சொல்லி அனுப்புறா. இப்ப அங்க வந்த மேயர் ஆளுங்க கிட்ட இவ மங்கிய பிடிக்கிறத சொல்லி தப்பிக்க வச்சுட்டா அது எல்லாரையும் கொல்ல போகுதுன்னு கத்துறான். அதனால ஜியாவை கூண்டுல அடைக்கிறாங்க. அங்க சூசங்கையும் பிடிச்சு வச்சுட்டாங்க. இப்ப சின்ன பிளாஷ்பேக். சூசங் யாருன்னா ஜியாவோட அம்மா. ஜியாவோட ஒரிஜினல் பேரு குயின். அந்த சூசங்க தலையாரி கொன்னுடுறான். இதனால ஜியா அழுவா. ஏன்னா ஜியாதாவ பொண்ணுன்னு சூசங் யாருகிட்டையும் சொல்லாம செத்து போறா. பிளாஷ்பேக்ல ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அடையாளம் தெரிஞ்சுகிட்டு கட்டிப்பிடிக்கிறாங்க. இப்ப ரியாலிட்டியில நீ கையெழுத்து போட்டிருக்க, உன்னை காப்பாத்த முடியாதுன்னு மேயர் சொல்ல, எனக்கு எல்லாமே நீதா பண்றேன்னு தெரியும்டா, அந்த வாட்டர் மங்கி உன்னோட அடியாளு தானே கேக்க, உனக்கு ஒண்ணுமே தெரியல, நான் சொல்றேன் கேளுன்னு இவன் ஒரு உண்மையை சொல்றான். அந்த வாட்டர் மங்கி வேற யாரும் இல்ல, சின்ன வயசுல நீ விட்டுட்டு போன உன்னோட தம்பி தான். அவனோட உடம்புல இருந்த வைரஸ் தான் அவனை இப்படி ஆக்கிருச்சுன்னு சொல்றான். எனக்கு இப்பதான் தம்பி இருக்கிறது ஞாபகத்துக்கு வருது. அவளோட தம்பிக்கு நோய் இருந்ததால அவன் முகத்தை மூடியே வளர்ந்தான். அவனை ஒரு மிருகமா பார்த்த அந்த ஊர் மக்கள் ஜியா ஃபேமிலிய காயப்படுத்திருக்காங்க. அதனாலதான் ஜியாக்கும் பிரதருக்கும் ரம்ம கொடுத்து மயக்கமாக்க பாத்துருக்காங்க அவங்க அம்மா. அப்ப முகப்பணி போட்டுட்டு பின்னாடி வந்தது மேயர் தான். அவன் ஜியா ஃபேமிலிய ஒழிக்க பாத்திருக்கான். ஜியா ப்ளூடூத்தி அவனோட தம்பிய வர வச்சு மேயரை காயப்படுத்திருக்கா. அப்படியே அவன் மயங்கிட்டா ரியாலிட்டிலயும் மயங்கிடுறா. மறுபடியும் பிளாஷ்பேக்ல ஜியா அவளோட தம்பிய பத்திரமா பாத்துக்கிட்டதா காமிக்கிறாங்க. ப்ளூடூத்னா அவனோட மனநிலைமை மாறும்னு காமிக்கிறாங்க. மயக்கத்துல இருந்த பொண்ணு கையில அம்மா காரி அந்த கல்ல கொடுத்து சவப்பட்டியில அடைச்சு நதி போற போக்குல விட்டுட்டா. ஆனா அவளோட தம்பி தப்பிக்கலன்னு புரிய வருது. மயக்கத்துல இருந்த ஜியா இப்ப எந்திரிக்கிறா. அதே சமயம் லூ ஸ்டோன் மேக்கரை கூப்பிட்டு அங்க வந்துடுறான். அவன் என்ன சொல்றான்னா, சின்ன பசங்களை கடத்தினது வாட்டர் மங்கி இல்ல, மேயரும் இந்த தலையாரியும் தான். ஏன்னா அவங்களுக்கு போதை மருந்த ரெடி பண்ண ஆளுங்க தேவைப்பட்டிருக்காங்க. அதுக்காக இந்த ஊர் சின்ன பசங்களை கடத்தி அவங்கள வேலை வாங்கி இருக்கான்னு சொல்றான். இத கேட்டு ஊர் மக்கள் ரியாக்ட் பண்றதுக்குள்ள ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டாங்க. லூ ஜியாவை கூண்டுல இருந்து திறந்து விடுறான். அப்ப பூசாரி லேடி அவனை அட்டாக் பண்ண போக ஜியா அவளை சுட்டு சாகடிக்கிறா. மேயரும் தலையாரியும் அந்த குகையை நோக்கி போறாங்க. போற வழியில உன்னாலதாண்ட இவ்ளோ பிரச்சனைன்னு தலையாரி மேயரை திட்ட, கோபமான மேயர் அவன் அடிச்சு கொண்டு தண்ணியில தள்ளிடுறான். இவன் மட்டும் இப்ப குழந்தைகள் அடைச்சு வச்சிருக்க குகைக்கு போறான். அங்க குழந்தைங்க படுற கஷ்டத்தை காமிக்கிறாங்க. எல்லாரும் போதை பொருள பொட்டலம் போடுற வேலையில பிஸியா இருக்காங்க. மேயர் அங்க இருக்கிற அடியாளுங்க கிட்ட குழந்தைகளை கொண்டு சாட்சி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அந்த இடத்துக்கு ஜியாவும் லூவும் வந்துடுறாங்க. ஜியா லூ கிட்ட குழந்தைகளை மேல கூப்பிட்டு வா, நான் மேயர் பிடிச்சாவணும் சொல்லிட்டு மேயர் பின்னாடி போறா. இங்க மேயர் ஃப்ளூட் வாசிக்க எல்லா குழந்தைகளும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகுறாங்க. அந்த குழந்தைகளை அங்கேயே நிப்பாட்டி தண்ணிய திறந்து விடுறாங்க. அதாவது அது ஒரு டேம் செட்டப். அதுல முக்கி குழந்தைகளை சாகடிக்க பாக்குறாங்க. இத பார்த்து லூ பயப்படுறான். ஜியா கிட்ட ஹெல்ப் கேக்குறான். ஆனா ஜியாக்கு மேயர் ஆளுங்களை சமாளிக்கவே சரியா இருக்கு. அவங்க ஜியாவை தாக்க பாக்குறாங்க. ஜியாவை பார்த்து பயந்து கொஞ்ச பேர் ஓடிடுறாங்க, கொஞ்ச பேர் செத்துட்டாங்க. கீழே குழந்தைங்க எல்லாரும் பயத்தோட உச்சியில இருக்காங்க. லூ அவனோட ஃப்ரெண்ட கட்டிப்பிடிச்சுக்கிட்டு அழுகுறான். ஜியாவை ஒரு பள்ளத்துல தள்ளி விட்டு மேயர் அவளோட கண்ணை எடுக்கிறான். அப்புறம் ஃப்ளூட்ட ஊதி மங்கிய கூப்பிடுறான். அதை கேட்டு வாட்டர் மங்கி வெளியே வர்றான். அவனை பார்த்து ஜியா ரொம்ப ஃபீல் பண்றான். உன்னோட குடும்பம் உன்னை விட்டுட்டு போயிருச்சு, நான் உன்னை பாத்துக்கிட்டேன், அதனால ஒழுங்கு அவளை கொல்லுன்னு மேயர் ஆர்டர் போடுறான். ஆனா ஜியாவை பார்த்ததுக்கு அப்புறம் வாட்டர் மங்கிக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. கொஞ்சம் மோசமா இருந்த என்ன இவ்ளோ மோசமா மாத்தினது மேயர் தான் புரிய ஆரம்பிக்குது. அதனால ஜியாவை தாக்காம மேயரை தாக்க போகுது. அப்ப மேயர் அவனை சுடப்பாக்க ஜியா குறுக்க புகுந்து அவனை காப்பாத்துறா. இதனால மங்கி கொஞ்சமும் யோசிக்காம அவனை கொண்டு போட்டுருச்சு. மங்கி ஃப்ளூட்ட
ஜியா கிட்ட கொடுத்து ஜியாவை பாக்குது. ஜியாவும் அவனை விட்டு போனதுக்கு மன்னிப்பு கேக்குறா. எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்ற ரெண்டு பேரும் கட்டிப்பிடிக்கிறாங்க. பிளாஷ்பேக்ல என்ன காமிக்கிறாங்கன்னா, மங்கியோட யாருமே விளையாட போகல, ஜியா மட்டும் தான் விளையாண்டுருக்கா. அவ ஃப்ளூட் ஊதுனா அவனும் அமைதியாயிருவான். அவ என்ன சொல்லிருக்கான்னா, நான் இல்லாதப்போ இந்த ஃப்ளூட்டை வச்சுக்கோ, நான் சீக்கிரம் வந்துருவேன், மத்தவங்க கிட்ட போகாதுன்னு சொல்லிருப்பா. இதை எப்படியோ தெரிஞ்சுகிட்ட மேயர் மங்கிய அவனோட தேவைக்கு ஃப்ளூட்டை ஊதி யூஸ் பண்ணிருக்கான். இப்போ குழந்தைங்க அழுகுற சத்தத்தை கேட்டு வாட்டர் மங்கி தண்ணிக்குள்ள போகுது. அங்க குழந்தைங்க இருந்த இடத்துல தண்ணியோட அளவு குறையறது தெரியுது. என்னன்னு பார்த்தா, மங்கி தான் ஹெவி ஸ்டோன் டோரை தூக்கி தண்ணியை வெளியே போக விட்டு குழந்தைகளை காப்பாத்துது. தண்ணி எல்லாம் போனதுக்கு அப்புறம் அதோட வெயிட் தாங்க முடியாம மங்கி டோர் கீழ நசுங்கி சாகுது. இவ்வளவு நாள் கெட்ட கடவுளா இருந்த மங்கி இப்ப உண்மையான கடவுள் ஆயிருச்சு. ஜியா இத பார்த்து அழுகுறா. கூட பிறந்த தம்பியும் செத்து போயிட்டான், கூட வளர்ந்த தம்பியும் செத்து போயிட்டான்னு ரெண்டு பேரையும் நினைச்சு அழுகுறா. அந்த ஊர் மக்கள் குழந்தைகளை கட்டிப்பிடிக்கிறாங்க. ஜியாவும் அந்த ஊரை விட்டு கிளம்புறா. சேதாரம் அடைஞ்சிருந்த வாட்டர் மங்கில் டெம்பிள் இடிக்கிறாங்க. லூ இந்த ஊரை காப்பாத்த இங்கே இருக்கேன்னு முடிவு பண்றான். அதனால ஜியா அவளோட துப்பாக்கியை லூ கிட்ட கொடுத்து அந்த ஊரை விட்டு கிளம்புறா. ஊர் மக்கள் வந்து அவளை வழி அனுப்ப படம் அப்படியே முடியுது. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த மூவி சீ மான்ஸ்டர் பிளாக் ஃபாரஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.